Hi guys, in the corona time la pathina education system is romba must ah irukku. In the time la school ku po mudiyadhu, college ku po mudiyadhu. But adanal da ellarume online class vandu aarambichanga. But online class ku vandu or must nu pathina or laptop appadi illa or smartphone appadi da irukku. Ena nariya per veetla vandu smartphone la yarum vechirukave maatanga. Ena middle class irpaanga konjam low ah irpaanga. அவங்க கையில ஸ்மார்ட்போன் இருக்காது. பட் நான் என்ன பண்றது பசங்களோட ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு அவங்க அங்க எங்க கடன் வாங்கி ஒரு ஸ்மார்ட்போன் வாங்குவாங்க. பட் அத மாதிரி ஸ்மார்ட்போன் வாங்குறவங்க எப்பவுமே ஒரு 10,000 ரேஞ்சுக்குள்ள ஒரு பெட்டரான மொபைல் தான் வாங்குவாங்க. சில பேர் ஓகே தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஓகே என்ன மொபைல் வாங்கலாம் என்ன ஃபீச்சர் இருக்கும் அப்படினு எதிர்பார்ப்பாங்க. பட் சில பேருக்கு எதனா ஒரு ஸ்மார்ட்போன் வாங்கினா மட்டும் போதும். பட் எந்த ஆப்ஷனும் அவங்களுக்கு தெரியவில்லை. அத பத்தி அந்த டீடைல் எனக்கு வேணாம் அப்படினு நினைப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த தகவல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைனா வந்து சில மொபைல் நிறைய மொபைல் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க மேட் இன் சைனா இருக்குது, மேக் இன் சைனா இருக்குது, அவங்க ப்ரொடக்ஷன் இருக்குது, பார்ட்ஸ் அப்படி நிறைய இருக்குது. பட் அவங்க இண்டிவிஜுவலாக வந்து தயாரித்து வெளியிட்ட பார்த்தீங்கன்னா டெக்னோன்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மொபைல் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டு மாட்டீங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். பட் இதுக்கப்புறமும் சரி அந்த மொபைலை யாருமே வாங்காதீங்க. ஏன்னா அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேடிஎம், கூகுள் பே, மணி ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா பர்ச்சேசிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா. நம்ம ஆக்சுவலாக மொபைல் பேங்கிங்கில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் சில டைமில். பட் அந்த பாஸ்வேர்டு எல்லாமே அதை சீக்ரெட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கின்னு அது அந்த அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க காசு எடுக்கிற அளவுக்கு அதில் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே சரி ஒரு முக்கியமான தகவல் டெக்னோ மொபைல் மட்டும் யாருமே வாங்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு தெரிஞ்சவங்க வந்து வேறு மொபைல்லாம் பார்த்து வாங்குவாங்க, தெரியாதவங்க யாருமே அந்த மொபைல் சரி ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அந்த ஒரு கட்டாயத்தினால வாங்கினது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னோ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கம்மி ப்ரைஸில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வச்சு. அதனால தான் சொல்கிறேன் யாரும் மறந்தும் சரி அந்த டெக்னோ மொபைல் மட்டும் யாரும் வாங்காதீங்க. பட் எனக்கு அந்த கம்பெனி மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் நான் படித்த ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மொபைல் வாங்கக்கூடாதுன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது எல்லாருமே சரி டயட்னு சொல்லிவிட்டு உடம்பை குறைக்கணும், நான் ஃபுட்டு டயட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. நல்ல விஷயந்தான். பட் எல்லாருமே ஒரு பண்ணுற ஒரு தப்பு என்ன பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு காலையில் எழுந்த ஒரு 4 இட்லி இல்லை ஒரு 5 இட்லி சாப்பிடுவாங்க, மதியானம் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, திரும்பி நைட்டு சாப்பிடுவாங்க. ஓகே நான் டயட்டில் இருக்கேன், நான் காலை சாப்பிட மாட்டேன், மதியானம் ஒரு கப் சாப்பாடு தான் சாப்பிடுவேன், நைட்டும் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடுவாங்க. பட் இருக்கிறதும் நல்ல விஷயந்தான். ஆனால் அது இல்லை அதுலேயும் ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி கண்டினியூவாக டயட்டில் இருப்பாங்க ஒரு 2 months இருக்கும். ஓகே உடனே உடம்பெல்லாம் குறைஞ்சிரும். பட் வெயிட் லாஸும் ஆகும். ஓகே நல்ல ரிசல்ட் கிடச்சிது சொல்லிட்டு திரும்பி ஒரு மாதம் கண்டினியூவாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி அவங்க நார்மல் ஃபுட் லைஃப் ஸ்டைலுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மடங்கு தான் ஏறுங்கண்டி குறையத்துக்கு வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நார்மலாக ஃபுட் சாப்பிட்றீங்களோ லைட்டாக கம்மி பண்ணிக்கின்னு ஒரு எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்ணால் தான் நார்மலாக சரி உங்கள் உடம்பு வந்து டயட்டாகவும் இருக்கும், உடம்பு குறையவும் ஆரம்பிக்கும். இது ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே மேக்ஸிமம் வர எல்லார் ஃபால்ட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு தொப்பை அதிகமாகிடுச்சு அப்படி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ஜங்க் ஃபுட்ஸு எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி கொழுப்பு வந்து அதிகமாக நம்ம வயிற்று பகுதியில் தான் சேரும். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா பகுதியிலும் சேர ஆரம்பிக்கும். பட் நீங்கள் டயட் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம உடம்புல இருக்க அதாவது ஷோல்டர் ஹார்ம்ஸ் அதில் இருக்க கொழுப்பு தான் ஃபஸ்ட்டு கரைய ஆரம்பிக்க கண்டி தொப்பையில் இருக்க அதாவது வயிற்றில் இருக்கிற கொழுப்பு வந்து குறையவே குறையாது. அது வந்து குறையத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு பெஸ்ட்டு வே பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ், ஜாகிங், வாக்கிங் அதை மாதிரி தான். ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் தான் தொப்பை குறையத்துக்கும் சரி, நம்ம தேவையில்லாத ஃபேக்ட் குறையத்துக்கும் சரி, உடம்பை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கும் சரி எக்ஸசைஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஒரு ஃபுட்டால் மட்டும்தான் நம்ம உடம்பை டயட்டில் வச்சுக்க முடியும்னு என்ன சொல்கிறது ஒரு ஆப்ஷனும் இல்லை. பட் ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவலாக வச்சா தான் நம்ம உடம்பு வந்து டயட்டில் வச்சுக்க முடியும். ஓகே அடுத்தது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பொதுவாகவே சரி ஒரு சில எது கொடுத்தாலும் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க அதுமாரி ஒரு பழமொழியும் இருக்குது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து வீட்டு தெரிய வந்து செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் பிபி செக் பண்ணுறோம், ப்ரெஷர் செக் பண்ணுறோம், ஃபீவர் செக் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போத்திக்கிற கொரோனா டைமில் வந்து கவர்மெண்ட்டை வந்து ஃபீவர் செக் பண்ணுறது அது ஒரு விஷயம் இருந்தாலும் பட் பிபி செக் பண்ணுறேன், சுகர் செக் பண்ணுறேன் அவங்களை வந்து யாருமே வந்து ஃப்ரீயாக செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில செய்தி அவனுமே விரும்ப மாட்டான். இதல வந்து ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு ஆர்டிகல் வந்து போட்டுருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து நான் பிளட் செக் பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் இருக்கு பட் இது ரூமர்ஸோ இல்ல உண்மையோ நமக்கு தேவையில்லாத விஷயம் பட் எதுவா இருந்தாலும் சரி நமக்கு தெரியாதவங்க கிட்ட நம்ம தேவையில்லாம blood pressure check பண்றதும் blood check பண்றதும் நம்ம பண்ண வேண்டியது அவசியமே இல்ல அப்படி யாரனா பண்ணாங்கங்க சந்தேகமா இருந்தா உடனே போலீஸ் கால் பண்ணுங்க இல்ல பக்கத்துல ஏனா கூப்பிட்டு நீங்க யாரு எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வரீங்க உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா உங்களுக்கு என்ன லெட்டர் அப்படிን விசாரிங்க ஏனா தேவையில்லாம நம்ம உயிர் விஷயத்துல வந்து விளையாடுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க புதுசா வியூவர்ஸா இருந்தா மறக்காம subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு bell பட்டனை மறக்காம அழுத்துங்க thanks for watching